அது நம்முடைய புரட்சி பாவலன் ஆலை மாகடல் நிலம் வாணில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். இது கடல் வான் நிலம் எல்லா இடத்திலும் உனது அதிகாரத்தின் நிறுவடா என்று அவர் சொன்ன பாக்களுக்கு ஏற்ப இந்த தமிழ்நாட்டு கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கும். வடிவமைத்த பெருமக்கள் நம்முடைய எல்லை போராளி மாப்போ சிவஞானம் ஐயா சீபாதித்தனர் போன்ற பெருமக்கள் எல்லாம் அதை உருவாக்கி இன்றைக்கு மாநகராட்சி கட்டடமாக இருக்கிற ரிப்பன் பில்டிங் என்று இருக்கிற அந்த அலுவலகத்திலே அந்த கட்டடத்திலே பல ஆண்டுகள் இந்த கொடியை ஏற்றி பறக்க விட்டார்கள். பின்னால் நான் வந்து சிறிய திருத்தம் செய்தேன். மீன் மீன் போல அல்ல, அது ஒரு பூதம் போல இருந்தது, அதை மீனாக்கினேன். புலி அதுக்கு திருத்தங்கள் கொடுத்தேன். சூரிய வட்டத்தின் மேலே இளங்கதிர் கோடுகளை கிழித்தேன். சின்ன சின்ன மாறுதல்களை நான் செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த தமிழ்நாட்டு கொடியை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்றவிட மாட்டேங்கிறீர்கள், தடுக்கிறீர்கள். இன்று கூட நாங்கள் ஏற்ற இருந்த கொடியை நீங்கள் தடுத்து விட்டீர்கள். சேலத்திலே நான் ஏற்றியதற்காக என் மீது வழக்கு போட்டீர்கள். ஆனால் எழுதி வைங்கள் பெருமக்களே, ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டு கொடியை கோட்டையில் நான் ஏற்றவில்லை என்றால் என் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை நான் ஏற்றுவேன். இந்த காலத்தை நான் உருவாக்குவேன், உறுதியாக உருவாக்குவேன். இது வீண் பேச்சு அல்ல, வெட்டி பேச்சு அல்ல, வெற்றி பேச்சு. உறுதியாக செய்வேன், உறுதியாக செய்வேன். தெருவுக்கு தெரு பறக்க விடுவேன். நீ ஒன்றும் செய்ய முடியாது, என்னோட சேர்ந்து நீனும் வணக்கம் தான் போடணும். ஒன்றும் செய்ய முடியாது. நீ கன்னடர்கள் ஒரு போராட்டம் காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்ற போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எல்லா கட்சி கொடியும் இறக்கிவிடுவார்கள், கன்னட கொடியை மட்டும்தான் தூக்கி கொண்டு வந்து போராடுவார்கள். பெருமக்களே, கர்நாடகாவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய வாகனங்களில் கன்னட கொடியும் இந்திய கொடியும் சேர்ந்துதான் பறக்கும். எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுமானால் போய் பெங்களூர்ல ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அவர்களை ஒன்றும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நாம் கொடி வைத்தால் அவர்களுக்கு குடி நடுங்கும். அவர்களுக்கு அப்போ என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புன்னகை, ஒரு இது, அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த பயம் இருக்கு.